மேம் பையன் பாப்பா ரெண்டு பேரும் படிக்கிறாங்க மேம் 5th 6th ங்க மேம் ஓகேங்க இப்ப பையன் இப்ப வந்து 6th படிக்கிறாங்க மேம் ஓகேங்க இப்ப அவனுக்கு வந்து இப்ப இந்த மேக்ஸ் இங்கிலீஷ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்குனா அப்போ இப்ப மேக்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா மேம் இந்த டிவிஷன் அரித்மேட்டிக் இந்த மாதிரி போயிட்டு இருக்குங்க மேம் ஓகேங்க அந்த அந்த இதுல வந்து ஒர்க் ஷீட்டும் டெய்லி குடுக்கறாங்க மேம் இங்க வந்து அம்மா சொல்லி கொடுப்பாங்க அம்மா சொல்லி கொடுக்கறத வச்சு நம்ம புரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுலயே வராங்க மேம் அதே மாதிரி இங்கிலீஷும் அப்படிதாங்க மேம் அந்த ப்ரிபோசிஷன்ஸ் அது இதெல்லாம் வருங்க மேம் ஒரு டீச்சர் ஒரு கிளாஸ் ரூம் ஸ்ட்ரென்த்ங்கிறது எவ்வளவு இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா 30-35+ இருக்கும் அப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி டீச்சர் எடுத்து அந்த போர்ஷன் கம்ப்ளீட் பண்றதுலதான் கொஞ்சம் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அவனால என்ன பண்ண முடியாதுன்னா இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க முடியாது பார்த்து சொல்லிடுறாங்க ஓரளவுக்கு வந்து அந்த 45 minutes மேனேஜ் பண்ணி எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் கொடுத்தா கூட அந்த குழந்தைங்க அந்த டைம்ல புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த டீச்சர் யாரு அப்படின்னா உங்களை மாதிரி பேரண்ட்ஸ் தான் சரிங்களா ஒண்ணு சோ கண்டிப்பா டீச்சர்ட்ட வந்து கிளாஸ்ல தென் அண்ட் தேர் க்வெஸ்சன் கேட்கணுங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்கில் அப்படிங்கறத அவருக்கு சொல்லி கொடுக்கணும் சரிங்களா அப்பப்ப கிளாஸ் டீச்சர்ட்ட சொல்லி தரும் மேம் இது என்ன புரியல அப்படிங்கறது இம்பார்ட்டன்ட் கிளாஸ் ரூம் சர்வைவல் ஸ்கில் அது ஒரு சம் வந்து சொல்லி கொடுக்கறது வந்து அவரால் இண்டிபெண்டா பண்ண முடியல தனியா அவரே பண்ண முடியலன்னா அவருக்கு அந்த கான்செப்ட் புரியல அப்படிங்கறது தான் அர்த்தம் அப்ப அந்த கான்செப்ட் புரியல வந்து 6th லெவல் நீங்க மேக்ஸ் சொல்லி தரீங்க அவர் வந்து எந்த லெவல்ல இருக்காருன்னு பாக்கணும் 4th லெவலா 5th லெவலா அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்ல உதாரணத்துக்கு ஒரு சிம்பிளா சொல்றீங்களா இப்ப அடிஷன் நீங்க சொல்லி தரீங்க ஒரு குழந்தைக்கு வந்து கேரி ஓவர் இப்ப ஆட் பண்ணி கேரி ஓவர் இருக்கு இல்லைங்களா இப்ப 45+79 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு சோ கேரி ஓவர் வந்து இருக்கு அந்த சம்ம ஆனா அவருக்கு என்ன ஜென்ரலாவே வந்து அந்த நம்பர்ஸ் ஆட் பண்ண சாதாரணமா 3+4 அப்படிங்கறத ஆட் பண்ணி எழுத தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் அவர் கேரி ஓவர் சம் போக கூடாது நம்ம வந்து பிளான் பண்ணணும் ஃபர்ஸ்ட் சோ அடுத்து அந்த குழந்தைக்கு கான்செப்ட் லெவல்ல எந்த லெவல் புரியுது அப்படிங்கறத பார்க்கணும் சரி சரி அப்ப அந்த லெவல்ல இருந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி நம்ம பண்ணி வேற எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏதாவது டெக்னிக்ஸ் நம்ம வந்து யோசிக்கணும் சரி 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 இப்ப குழந்தைக்கு வந்து கான்ஃபிடண்டா டீச்சர்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி எல்லா பேரண்ட்ஸும் நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா சோ நம்ம வந்து நம்ம டீச்சர்ட்ட எவ்வளவு கான்ஃபிடண்டா நம்ம பேசுறோம் ஸோ நம்ம டீச்சரை பார்க்கறது அவங்களோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் நீங்க ஏற்படுத்திக்கும் போது குழந்தை ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒரு கம்ஃபர்டபிலிட்டிக்குள்ள வருவாங்க ஸோ நீங்க வந்து ஒரு அத்தாரிட்டி பெரியவங்க குழந்தை யார்ட்டையெல்லாம் நல்லா பேசணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு மாடல் நீங்க யார்ட்டையும் பயப்படாம ஹெசிடேட் பண்ணாம தயங்காம பேசுறீங்க பழகுறீங்க அவங்க கிட்ட எல்லாம் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் நீங்க வந்து ஏற்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல குழந்தைங்களும் பார்த்துட்டே இருப்பாங்க ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் ஸோ கண்டிப்பா அவங்ககிட்டயும் நம்ம வந்து க்வெஸ்சன் கேட்கலாம் என்ன நீ கேட்ட அப்படிங்கறதெல்லாம் நம்ம கேட்கலாம் ஸோ கான்சென்ட்ரேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறது என்ன நம்ம கவனிக்கலாம் குழந்தைகிட்ட குழந்தைங்க வந்து கான்சென்ட்ரேஷன் வந்து ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல மட்டும் மிஸ் ஆகுதா இல்ல படிப்புல மட்டும் மிஸ் ஆகுதா மற்ற விஷயங்கள் எல்லாம் கான்சென்ட்ரேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கணும்
இப்ப மத்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா விளையாடும் போது எப்படி இருக்காரு, மத்த ஃப்ரெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது, மத்த ஸ்கில் ஏரியாஸ்ல எல்லாம் அவருடைய கவனம் எப்படி இருக்கு, படிப்புல மட்டும்தான் கொஞ்சம் கவனத்துல வந்து செதற விடுறாரா அப்படிங்கறத நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணும். இல்ல பொதுவாவே எல்லாத்துலயுமே கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கு அப்படின்னா, சோ நம்ம கான்சென்ட்ரேஷன் வந்து அவர் வந்து கொஞ்சம் துருதுருன்னு இருக்காரா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னொன்று, இல்லை அகடமிக்ஸில் மட்டும்தான் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கு அப்படின்னாருன்னா, அடுத்தது நீங்கள் எதனால் கான்சன்ட்ரேஷன் கம்மியாகுதுங்கிறது தான் நம்ம யோசிக்கணும். அவருக்கு அந்த சப்ஜெக்டில் எதாவது புரியாமல் இருக்கா, அவருக்கு எதாவது அதில் சிரமம் இருக்கா. ஸோ இது வந்து அந்த காரணம், அந்த கான்சன்ட்ரேஷனுக்கான காரணம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஒன்று, அந்த சப்ஜெக்ட் ஆர் எதுலையாவது அவருக்கு வந்து சிரமம் இருக்கிறதுனால கான்சன்ட்ரேஷன் கம்மியாகுதா. இன்னொன்னு, பை நேச்சராகவே அவர் ஒரு துருதுருன்னு இருக்கிறதுனால, துருதுருன்னு இருக்க குழந்தைங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பா என்ன ஆகும்னா அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்ப ரொம்ப துருதுருன்னு இருக்காரு இது மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட், அதாவது ஓடி தெரபிஸ்ட், அவங்கள மாதிரி சில இவங்களை வந்து நம்ம கொஞ்சம் அப்ரோச் பண்ணணும். ஸோ ஜென்ரலா கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கும் போது, கிளாஸ் ரூம் கான்சன்ட்ரேஷன் இதெல்லாம் இருக்கும்போது, அவங்களுக்கு டீச்சிங் மெத்தட்ஸ் எப்படி இருக்கு, அவங்களுக்கு ஏதாவது புரியாம இருக்கா அப்படிங்கறது தான் நம்ம பார்க்கணும்.